ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூஸ் 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அம்பிகையை போற்றி பாடக்கூடிய ஒரு நாமாவளி இருக்கு. இந்த நாமாவளியை நம்ம பாடும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலமா பார்க்க போறோம். இந்த தகவல் தெரியாமையே இந்த மந்திரத்தை பல பேர் பல ஆண்டுகாலமா பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நல்ல நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்திருப்போம். இந்த ஒரு மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணும் பொழுது நமக்கு சகலவித செல்வங்களும் வந்து சேரும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. இப்ப இந்த பாடலுடைய பெயரை சொன்னாலே உங்களுக்கு தெரியும். வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துருக்கேன். இந்த தினம் நான் வந்து மெடிடேஷன்ல இருக்கும் பொழுது, தியானத்துல இருக்கும் பொழுது எனக்கு முருகப்பெருமானுடைய அருளால எனக்கு ஒரு உத்தரவு வந்தது. 6 பேருக்கு வேல் வாங்கி வந்து கொடுக்க சொல்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்து உங்களுக்கு யாருக்கு இந்த வேல் வந்து வேணும், அதுவும் குறிப்பா என்னுடைய பூஜை அறையில வச்சு நான் கொடுக்குற பொருட்களுக்கு வந்து சக்தியா அதிகமா இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அத மாதிரி நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. இப்ப நான் வந்து கொடுக்க போறது வேல். அந்த வேல் வந்து நான் என்னுடைய பூஜை அறையில 21 நாள் வச்சு நான் வந்து வேல்மாறல் அந்த மாதிரி திருப்புகள் முருகப்பெருமானுக்கு உகந்த மந்திரங்களை ஜபிச்சு அந்த மந்திரத்தோட இந்த வேலை வந்து உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். அதுவும் எனக்கு திருச்செந்தூர்லேருந்து வந்திருக்க அந்த குங்குமம் இருக்கு, அதுவும் வந்து அதோட சேர்த்து உங்களுக்கு யாருக்கு வந்து என்னுடைய வீட்டில் வச்சு பூஜை பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த வேல் உங்களுக்கு வேணும் அப்படின்னுவாங்க. நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் ரேண்டம் பிக்கர் ஆப் மூலிமா சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நான் அந்த வேலை வந்து உங்கள் அட்ரஸ்க்கே உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அப்படி இல்லை எனக்கு ஏற்கனவே வேல் வச்சுருக்கேன் மேம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சொல்லுங்கள் வேல் மாறல் புக்கோ, அப்படி இல்லைன்னா கந்தர் அனுபூதி புக்கை வந்து உங்களுக்கு கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த 3 விஷயத்தில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா கந்தர் அனுபூதி வேல்மாறல் புக்கு கூட வந்து இப்போ நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் கந்தர் அனுபூதின்றது வந்து வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய செல்வ சிறப்பான நிலைக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்காக வழியை ஏற்படுத்தக்கூடிய முருகப்பெருமானுடைய மந்திரமாக திகழுது. அதற்கான வீடியோவும் ஏற்கனவே போட்டிருக்கேன். மகா பெரியவா கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துருக்காரு அந்த கந்தர் அனுபூதியை பற்றின வீடியோவையும் கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஏன் இந்த கிஃப்டோட வந்து உங்களுக்கு அந்த அனுபூதியும் கொடுக்குறேன் புக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பணப்பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கிறதால அந்த பாடலை பாராயணம் பண்ணும்பொழுது நமக்கு பணப்பிரச்சனை தீரும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது. இதை தான் வந்து கந்தர் அனுபூதியை பற்றி மகா பெரியவா சொன்ன ஷார்ட்டான விஷயம். பணம் அப்படின்னாலே நீங்கள் படிக்க வேண்டிய முதல் பகுதி கந்தர் அனுபூதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதனால் அதையும் கொடுக்கலான் இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்ப இந்த லலிதா சகசர நாமம் அப்படின்னா, சகசர நாமம் அப்படின்றது அம்பிகையுடைய 1000 பெயர்களை கொண்ட பாடல். இப்ப வந்து லலிதா சகசர நாமத்தை பாராயணம் பண்ணும்பொழுது லலிதாம்பிகையுடைய பெருமையை மட்டும் சொல்றதுக்கான இந்த பாடல் கிடையாது. இதுல வந்து ஆன்மீகம் மட்டும் இல்லாம அடுத்தது மந்திரங்களுடைய தந்திரம், மந்திரம் ஒரு மந்திரம் பிரயோகிக்கும் பொழுது அதற்கான தந்திர விஷயங்கள் என்னென்ன இருக்கு அதுவுமே சொல்லி பிரபஞ்சத்துடைய படைப்புடைய ரகசியம் அனைத்தையும் வந்து இந்த பாடல் மூலமா நமக்கு கொடுக்குறாங்க. இந்த பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம என்ன கேட்குறோமோ கண்டிப்பாக அதை வந்து கொடுத்துரும். நம்ம கேட்குறத பிரபஞ்சம் கொடுக்கும், நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை பிரபஞ்சம் கொடுக்கும். அதுதான் ஐதீகம், அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனும் கூட. நம்ம வேணும்னு கேட்கறது கண்டிப்பாக வரும், இல்லைன்னு நினைக்கிறது கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் அதனால் நம்ம வேணும்னு கேட்கறது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் போய் ரிஜிஸ்டர் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. இப்போ இந்த லலிதா சகசர நாமத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா, சரஸ்வதியுடைய குருவாக இருக்கக்கூடிய அயகிரீவர் அகத்திய மகரிஷிக்கு இந்த லலிதா சகசர நாமத்துடைய பெருமையை வந்து சொல்லியிருக்காரு. அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த லலிதா சகசர நாமம் அப்படின்றது என்னன்னா, தேவியுடைய 1000 நாமங்களை பற்றின எல்லா தகவல்களையும் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி தேவியுடைய குருவாக திகழக்கூடிய அயக்ரீவர் அகத்திய மகரிஷிக்கு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஒரே ஒரு லலிதா சகசர நாமம் அப்படின்ற நாமாவளி சகசர நாமம் இது வந்து ரகசியங்களுக்குள்ளேயே வந்து பல ரகசியங்கள் பொதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரியான துதி வந்து வேற எதுவுமே கிடையாது. இது நோய்களை போக்கும், செல்வத்தை அளிக்கும், அபமிருத்தியை போக்கும். அபமிருத்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னன்னா அகால மரணம். இப்போ வந்து நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே தாண்டி நீண்ட ஆயுள் தரக்கூடியதும், பிள்ளை பேரு இல்லாதவங்களுக்கு பிள்ளை பேரு கொடுக்கக்கூடிய சக்தியும். இப்போ ஒரு கங்கை நதியில போய் நம்ம வந்து நீராடிக்கிட்டு இருந்தா எப்படி வந்து வந்து அங்கே வந்து நம்மளுக்கு வந்து பல கஷ்டங்கள் தீந்து பாவங்கள் தீந்து நமக்கு வந்து
புண்ணியம் கிடைக்குமோ அதே மாதிரி இந்த லலிதா சகசர நாமத்தில் இருக்கக்கூடிய நாமாவளிகளை நம்ம பாராயணம் பண்ணும் பொழுது அந்த புண்ணிய நதியில் நீராடிய பலனும் வந்து கிடைக்கும். அஸ்வமேத யாகம் செஞ்சதுக்கான பலனும் பஞ்ச காலங்களில் நீர் வசதியற்ற பேர் நீரே இல்லை அப்படின்ற இடத்துலையும் கிணறுனோன்னா அந்த இடத்துல நீர் வருமா, அந்த மாதிரியான பலன்களும் அன்னதானம் செஞ்சதுக்கான பலன்களும் அடுத்தது பல புண்ணியங்களும் இந்த லலிதா சகசர நாமம் பாராயணம் பண்ணும் பொழுது கிடைக்கும் அப்படின்றது இருக்கு. லலிதா சகசர நாமத்தை வெறும் 7 லைன்ல எப்படி படிக்கிறது அப்படின்றதையும் நம்ம மகா பெரியவா நமக்கு கொடுத்துருக்காரு. அத பேர் வந்து லலிதா சப்த நாமாவளி அப்படின்ற பேர். அதற்கான வீடியோவையும் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். பொதுவாகவே லலிதா சகசரநாமம் அப்படின்னா 100,000 தடவை உருவேத்தினாதான் அதுக்கான பலன்கள் கிடைக்கும். ஆனா இந்த ஒரு நாளைக்கு 11 தடவை படிக்கணும் அப்படின்ற ரூல்ஸும் இருக்கு. ஆனா ஒரு நாளைக்கு 11 தடவை படிக்கிறதுன்றது சாத்தியமான விஷயமே கிடையாது. அதனால நம்மளுடைய மகாபரிவா நமக்கு ஷார்ட்டா கொடுத்திருக்காரு 7 வரியில. அந்த 7 வரியை படிச்சா இந்த லலிதா சகசர நாமத்தை முழுசா படிச்சதுக்கான பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 வரி என்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கோம், லலிதா சப்த நாமாவளி அப்படின்ட்டு. அந்த வீடியோக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பார்க்காதவங்க நீங்க பாத்துக்கலாம். இப்போ இந்த லலிதா சகசர நாமத்தை எப்ப எந்த டைம் பாராயணம் பண்ணணும் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா பௌர்ணமி அன்னைக்கு சந்தியா பிம்பத்துல அப்படின்னா சந்தியா காலம் சாயங்கால நேரத்துல தேவியை நினைச்சு தியானம் செஞ்சுட்டு வழிபடும் பொழுது இந்த லலிதா சகசரநாமத்தை படிக்கும்பொழுது நோய்கள் அனைத்தும் விலகும் அப்படின்ட்டும் பூத பிசாசுகள் உபாதைகள் யாருக்கா இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கும் அப்படின்ட்டு பக்தர்களுடைய நாவல சரஸ்வதி தேவி நர்த்தனம் ஆடுவாள் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. எதிரிகளை வந்து பேச விடவே முடியாத அளவுக்கு நம்மளுடைய வாக் சித்தி கிடைக்கும். நம்மளுடைய வார்த்தையை நமக்கு எதிர்க்க நிற்கக்கூடியவங்க பேசக்கூடிய வார்த்தைக்கு நம்ம வந்து நம்ம பேசும்பொழுது நம்ம அவங்களால அடுத்த வார்த்தையை பேச முடியாத அளவுக்கு வார்த்தை சித்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாவ் சித்தி அப்படின்ற பெயர். அந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றோம். அரசனை எதிர்த்தாலும் அன்னையுடைய பக்தியனுடைய தோல்வியே கிடையாது. அரசன் எடுத்து நின்னா கூட அந்த லலிதா சகசரநாமம் படிச்சு இந்த அன்னையுடைய பரிபூர்ண சக்தி நமக்கு கிடைச்சிருக்கும் பொழுது யாராலையும் நம்மளை வந்து தோற்கடிக்க முடியாது அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. இந்த லலிதா சகசர நாமத்தை படிக்கிறவங்க ஸ்ரீ வித்யா போன்ற மந்திரமோ ஸ்ரீ லலிதாம்பிகை போன்ற தேவதையோ லலிதா சகசரநாமத்தை போன்ற ஸ்தோத்திரமோ இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு சக்தி மிக்க இந்த மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணும்போது பூர்வ ஜென்ம புண்ணியத்தால மட்டும்தான் இந்த லலிதா சகசரநாம பாராயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை அந்த ஒரு அடியவருக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. கடைசி பிறவியாக இருந்தால் மட்டுமே ஸ்ரீ வித்யா ஜபமும் வந்து நம்ம செய்ய முடியும். அந்த நம்மளுடைய வாழ்க்கையிலேயே வந்து இதுதான் கடைசி ஜென்மம் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் ஸ்ரீ வித்யா ஜபம் அப்படின்ற ஒரு ஜபம் இருக்கு. அந்த பாடலையும் பாராயணம் பண்ண முடியும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காரு? கல்விக்கு வந்து அதிபதியாக திகழக்கூடிய சரஸ்வதி தேவியுடைய குருவாக இருக்கக்கூடிய அயக்ரீவர் அகத்திய மகரிஷிக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இந்த வரிகள் இருக்கு. அப்ப எவ்வளவு சக்தி மிக்க பாடலாக இந்த லலிதா சகசரநாமம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.